மதம் நேருக்கு வணக்கம். இது ட்ரெண்ட் தல. இப்போ இந்த கேரளாவில் ஷவர்மா பேன், அந்த பேனுனா ஒட்டு மொத்தமாக தூக்கியாச்சு. இனிமேல் நீங்கள் எவனும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அந்த மாவட்டத்துக்கு தடை. ஏன்னா ஒரு பொண்ணு செத்து போச்சு, அந்த ஒரு பொண்ணு செத்து மாட்டினா இன்னொரு பொண்ணு வேறு செத்து போச்சுன்றாங்க. அதுவும் இல்லாமல் பல பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்றாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சிக்கனோ சமைச்சவனோ இல்லை, பல நாள் சிக்கனை வச்சிருந்து சமைச்சது தான் கெட்டு சிக்கன். அதில் உள்ள ஒரு பாக்டீரியா, பொதுவாக வந்து அந்த கோழி இதெல்லாம் சமைச்சோன்னா வாசம் வரும், இதில் மட்டும் வைரஸ் வந்திருக்கு பாக்டீரியா. ஷகீலான்ற ஒரு ஷெகலா அப்படின்ற ஒரு வைரஸ் வந்திருக்கு. கேரளா அப்படின்னா பட்டுன்னு அப்படி போயிட்டோம். ஓகே, இந்த ஷெகலா வைரஸ் இந்த பாக்டீரியா தான் வந்து அவங்க இறந்து போனதுக்கான காரணம் முக்கியமாக. இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு பல பேர் அந்த ஷெகலா வைரஸை கடித்தே சாவடிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா எப்போயோ எதுவோ நடந்திருக்க வேண்டியது. இது கேரளாவில் மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு இடங்கள்லையுமே இது நடக்குது. பாதுகாப்பு இல்லாத உணவு எத்தனையோ வீடியோஸ் பார்த்தோமே. ஒரு ஆள் இந்த எலும்பு துண்டை கடித்து போட்டு போன எலும்பு துண்டை மறுபடியும் கழுவி எடுத்து வந்து சூப்புக்குள்ளே போட்டிருக்காரு. இந்த பானிபூரிக்காரங்க பண்ணுற பித்தலாட்டம் அவங்க பிதுக்கிறத பார்த்த தூ அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு காலில் ஏறி அவன் எங்கெங்கே போயிட்டு வந்தானோ எதை மிச்சுட்டு வந்தானோ காலில் ஏறி மாவு பசைகிறாங்க. ஒன்று சொல்லுவாங்க சார், சமைக்கிற முறையை பார்த்தா சாப்பிட்ற ஆசையே விட்டு போயிடும்னு. இன்னமும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ ஹோட்டல்கள் இருக்குது, பெரிய பெரிய பிராண்டட் ஹோட்டல்கள். ஒரு பிராண்டட் ஹோட்டலில் உள்ளே போய் உள்ளே வச்சு பார்த்தாங்கன்னா கோழியில் புழு பூத்துருக்கா. பிராண்டட் ஹோட்டல், இதை நம்பி நம்ம எப்படி உள்ளே உட்காந்து சாப்பிட்றது? ஏதோ சின்ன கடை அப்படின்றதுனால சட்டு போட்டுன்னு சட்டை சாத்திட்டாங்க. இதே இந்த மாதிரி பிராண்டடாக இருந்தால் அவங்ககிட்ட போய் நம்ம பெரிய மனசு பண்ணி ஏதாவது செய்யுங்க. எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பொதுவாகவே வெளியில் வாங்கி சாப்பிட்றது தயவு செய்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிலே முக்கியமாக எந்த விதமான உணவு நமக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரச்சனை, நம்ம இப்போ பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம், நிறையா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறோம். நம்ம காலத்தில் தான் பயங்க, நம்ம காலத்தில் பார்க்காத அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா? கொக்கோ கோலா, மெரிண்டா, பெப்சி, இப்போ ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதான்னு பாருங்கள். ஏன் வரல? இது அத்தனையுமே இது இதை நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா போதும். எது நமக்கு வேணும் எது நமக்கு வேணான்னு நம்ம முடிவு பண்ணணும். நம்ம மண்டைக்குள்ளே உட்காந்து இதை வாங்க அதை வாங்கணும்னு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம ஆடக்கூடாது. அப்படி ஆடினா நமக்கு ஒரு நாள் ஆட ஆரம்பிச்சிடலாம். அது எப்போ தெரியுமா? எல்லாருக்குமே ஒரு நாள் ஆட ஆரம்பிக்கும். 80-90 வயசில் ஆட ஆரம்பிக்க வேண்டியது ஒரு 50-60 வயசில். 50-60 ரொம்ப ஜாஸ்தி. இப்போ அதெல்லாம் அதிகபட்ச உயிர் வாழ்க்கும் நாட்கள். 45 வரை நீ நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கையே அதுவே பெரிய. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் எவனா விஷம் கொடுத்தா தான் சாவோம். இப்போ நம்ம சாப்பிட்றதே பல சாப்பாடுகள் விஷமாக தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. அப்படியான்னு கேட்டு இதை கேட்டுக்கிட்டே கூட சாப்பிட்றவங்க பல பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்க ஒன்றும் பண்ண முடியாது. இரும்பு உடம்பு உங்களை உருக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் இல்லை. செவ்வாய் கிரகத்தை எலான் மாஸ்கிட்ட சொல்லி தான் ஆளை கொண்டு வரணும். நல்லபடியாக சாப்பிட்டு சீக்கிரம் போய் சேருங்க. நன்றி.